ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு க்வெஸ்சன் எல்லார் மனசுலையும் இருக்கிறது என்னென்னா, எதுக்கு ஒரு சில கண்ட்ரீஸ் மட்டும்தான் டெவலப்பாக இருக்காங்க, அதர் கண்ட்ரீஸ் புவராக இருக்காங்க? ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் யூரோப் வந்து ரொம்ப டெவலப்டாக இருக்குது, ஏன் வந்து ஆஃப்ரிக்கா ஆர் சவுத் ஏஷியா இன் விச் இந்தியா இஸ் தேர், நம்ம ஏன் கொஞ்சம் இவ்வளோ அண்டர் டெவலப்டாக இருக்கோன்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்குது. இந்த க்வெஸ்சன் ஒரு பெரிய டிபேட்டுக்கான க்வெஸ்சன் அண்ட் பெரிய கிளாஸ். பட் தேர் இஸ் அ புக் கால்ட் அஸ் கன்ஸ், ஜெர்ம்ஸ் அண்ட் ஸ்டீல், எ ஷார்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் எவ்ரிபடி ஃபார் த லாஸ்ட் 13,000 இயர்ஸ். இந்த புக் ஆக்சுவலாக கிவ்ஸ் யூ த ஆன்சர் ஃபார் த க்வெஸ்சன், வை சர்டன் கண்ட்ரீஸ் ஆர் டெவலப்ட் அண்ட் சர்டன் அதர் கண்ட்ரீஸ் ஆர் நாட் ஸோ டெவலப்ட். பட் இந்த புக்கில் சொல்கிற ரீசன் வந்து ஜியாகிரஃபி பேஸ்டாக இருக்கும், ஆர் எல்ஸ் ஜியாகிரபிக்கல் டிட்டர்மினிசம், தட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஜியாகிரஃபி ஆஃப் தட் ரீஜன், அந்த ரீஜன் டெவலப் ஆகிருக்குன்னு. பட் இது ஒரு வியூ தான், பிகாஸ் தெர் ஆர் சோ மெனி அதர் வியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், தெர் இஸ் அ புக் கால்ட் எஸ் த நேரோ காரிடார்ஸ், த நேரோ காரிடார்ஸ் பை டேரன் அசிமக்லு அண்ட் ஜேம்ஸ் ராபின்சன். இதே ஜேம்ஸ் ராபின்சன் அண்ட் டேரன் அசிமக்லு ஹாவ் ஆல்சோ ரிட்டன் அ புக் கால்ட் எஸ் வை நேஷன்ஸ் ஃபெயில்டு, த ரீசன்ஸ் ஃபார் பாவர்ட்டி அண்ட் ப்ராஸ்பெரிட்டி இன் அர் நேஷன்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. பட் ஐ குட் ஃபைண்ட் தட் புக் டுடே, மேபி சம் அதர் டே ஐ கேன் ஃபைண்ட் தட் புக் அண்ட் ஐ கேன் ஷோ யூ தட் ஆல்சோ. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜியாகிரஃபி கிடையாது. ஸோ டைரக்டாக இவங்க சொல்கிறாங்க ஜியாகிரஃபி கிடையாது, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன், ஹவு த கவர்னன்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி, அதுதான் முக்கியம்னு இவங்க சொல்கிறாங்க. கவர்னன்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த நேஷனோட டெவலப்மெண்ட் இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் யூஆல் இந்த புக்கை கேள்விப்பட்டிருப்பீங்க, யூஆல் நோவா ஹராரி, எ பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் கைண்டு. இவர் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வெப் கிரியேட் பண்ணுறாரு, காம்ப்ளெக்ஸாக, அதாவது ஃபுல்லாக எல்லாம் இவர் ஆந்த்ரோபாலஜி, சோஷியாலஜி, எக்கனாமிக்ஸு, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரு ரீசன் சொல்கிறாரு, இதனால தான் இந்த நேஷன்ஸ் டெவலப் ஆச்சு, இதனால தான் இந்த நேஷன்ஸ் டெவலப் ஆகலைன்னு. அண்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு புக் இருக்குது, ஆரிஜின்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ஆர்டர் பை ஃப்ரான்சிஸ் ஃபுக்கியாமா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ் ஐ ஹவ் எவர் ரெட். பட் இங்கே இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புக்கில் இன்னொரு வேறு ரீசன் சொல்கிறாரு, இந்த புக்கில் இன்னும் அவர் என்ன சொல்கிறாரு, ஜியாகிரஃபி ஒரு ரீசன், பட் கல்ச்சர் இருக்குது, பட் பொலிட்டிக்கல் எவல்யூஷன்ஸ் ஆஃப் தேட் ரீஜன் இருக்குது, அங்கே இருந்த மக்கள் எப்படி அதை ஏற்றுக்கிட்டாங்க அது இருக்குது, இது மாதிரி நிறைய ரீசன் இருக்குது. ஓகே, பட் இந்த வீடியோவில் ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் வாட் ஐ தாட் வாஸ், இது ஒரு இந்த புக்கை நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுவோம், ஆர் கன்ஸ், ஜெர்ம்ஸ் அண்ட் ஸ்டீவ்ஸ், பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் எவ்ரிபடி ஃபார் த லாஸ்ட் 13,000 இயர்ஸ், நம்ம இந்த புக்கை ரிவ்யூ பண்ணுவோம். அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்த்ரோபாலஜி பேஸ்டு புக்கு, ஸோ ஜெரட் டைமண்டோட புக்கு வந்து ஆந்த்ரோபாலஜி சிலபஸ் ஆர் ஆந்த்ரோபாலஜி ஆப்ஷன் யூபிஎஸ்சியில் வச்சுருக்கவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிக்க. இந்த புக்கு எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பட் இந்த புக்கு வந்து நிறைய பேர் ரெஃபர் பண்ணுவாங்க, நிறைய பேர் கிளாஸில் கோட் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இந்த புக்கை நம்ம பேசுவோம், பட் இந்த புக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அண்டு இது பாருங்கள் ரொம்ப பெரிய புக்கு வேறு. ஸோ ஒரே வீடியோவில் ஐ கெனாட் டூ த கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் டு திஸ் புக், ஸோ ஐ தாட் ஒரு ஒரு சாப்டராக வி வில் கோ. ஓகேவா, ஸோ இன் திஸ் வீடியோ ஃபார் எக்ஸாம்பிள் வீல் கோ டு த ஃபர்ஸ்ட் சாப்டர், and first chapter happens to be something called as up to the starting line paapama. ஸோ அப் டு த ஸ்டார்டிங் லைன், இந்த சாப்டர் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லார் மனசுலேயும் இந்த ஒரு க்வெஸ்சன் இருந்திருக்கும், ஆர் நிறைய பேர் இதை உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் சிம்பான்சிலேருந்து நம்ம வந்திருந்தோம், ஸோ எவல்யூஷன் படி சிம்பான்சிலேருந்து நம்ம மனுஷங்க இவால்வ் ஆயிருந்தா இன்னும் ஏன் சிம்பான்சி இருக்காங்க அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வந்து இது எல்லாரும் ஃபேஸ் பண்ணியிருப்போம். நான் இந்த க்வெஸ்சனை நிறைய தடவை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுனா, நம்ம சிம்பான்சியில் இருந்து வரல. நோ, தட் இஸ் நாட் த கரெக்ட் பாயிண்ட்.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யோசிக்கணும், சிம்பான்சி அண்ட் வி ஆர் கசின்ஸ், ஓகேவா? நம்ம ரெண்டு பேரோட கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் ஒன்று. இந்த இந்த விஷயம் மட்டும்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ட்ரீ ஆஃப் லைஃப்பில் நிறைய பேர் பண்ணுற தப்பு, இப்படி சிம்பான்சி இருக்குது, மங்கி இருக்குது, இதிலேருந்து நம்ம வந்திருந்தால் நம்ம ஏன், அவங்க ஏன் இன்னும் ஸ்டில் இருக்காங்க, தே ஷுட் ஹவ் எவால்வ்டு, ஆல் த சிம்பான்சி ஷுட் ஹவ் எவால்வ்டு இன்டு ஹியூமன் பீயிங்ஸ்னு ஒரு தப்பான மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. பட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான், தி வி ஆர் நாட் எவால்வ்டு ஃப்ரம் ஒன் ஸ்பீஷீஸ் டு த அனதர், நோ, வி ஆர் டூ செப்பரேட் ஸ்பீஷீஸ் ஹூ ஹாவ் அ காமன் ஆன்சஸ்டர். காமன் ஆன்சஸ்டர்னா ஃபார் எக்ஸாம்பிள் காமன் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் மாதிரி தான். அண்ட் இந்த ஜெரட் டைமண்ட் புக்கில் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வி போத் டைவர்ஜ்ட், ஆர் த வி போத் கசின்ஸ் சிம்பான்சி அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் டைவர்ஜ்ட் அட் அரவுண்ட் 7 மில்லியன் இயர்ஸ். ஸோ செவன், நாட் 1, 2, 3, 4 இயர்ஸ்லாம் இல்லை, 7 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி, ஆர் 7 to 5 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி சிம்பான்சி ஆர் த காமன் ஆன்சஸ்டர் விச் வாஸ் தேர் டைவர்ஜ்ட் இன்டு 2 லீனியேஜஸ் ஆர் 2 பிரான்ச் ஆஃப் ஃபேமிலி ஆகிறாங்க. ஒரு பிரான்ச் ஆஃப் ஃபேமிலி ஹியூமன்ஸ்க்கு டுவர்ட்ஸ் போகுது, இன்னொரு பிரான்ச் ஆஃப் ஃபேமிலி டுவர்ட்ஸ் சிம்பான்சிக்கு போகுது. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வெறும் அதுக்கப்புறம் இட் இஸ் நாட் தட் ஹியூமன் பீயிங்ஸ் அந்த 5 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் உடனே நம்ம ஹோமோ சேப்பியன்ஸ் ஹூ வி ஆர் உடனே வந்துட்டோமா அப்படின்னா கிடையாது. அது ஸ்லோவாக ஒரு டிரான்சிஷன் ஆச்சு, ஒரு கிராஜுவல் டிரான்சிஷன் ஆச்சு, அண்ட் ஆல்சோ வெரி காம்ப்ளிகேட்டட் டிரான்சிஷன் ஆச்சு. பிகாஸ் இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீஷீஸ், சப் ஸ்பீஷீஸ், சாரி, ஸ்பீஷீஸ் இருந்திருக்காங்க, ஒன்று ஒன்றா வந்திருக்காங்க. இதில் தான் நிறைய பேர் என்கிட்ட ஆர் உங்ககிட்டையும் கேட்டிருக்கலாம், எவல்யூஷன் படி அப்போது அங்கேருந்து அந்த சிம்பான்சிலேருந்து டைரெக்டாக ஆர் அந்த மாதிரி ஒரு ஆன்சிஸ்டர்லேருந்து நம்ம வந்தோம்னா நம்ம ரெண்டு பேருக்கும் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கே, நடுவில் அப்போ எதுவுமே இல்லையா, டைரெக்டாக நம்ம வந்துட்டோமா, அப்படி கிடையாது, டைரெக்டாக வரல. அண்டு இவங்க இந்த இந்த எவல்யூஷன் மறுக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது தான் பண்ணுவாங்க, நடுவில் எதுவுமே இல்லை, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நடுவில் பக்கத்தை காணும்லாம் இல்லை, ஆக்சுவலாக எல்லா ஃபாசில்ஸ் இருக்குது, அவங்க போய் அந்த ஃபாசில்ஸை தேட மாட்டாங்க, அந்த ஃபாசில்ஸை போய் பார்க்க மாட்டாங்க, அந்த ஃபாசில்ஸ் நீங்கள் எவிடென்ஸாக கொடுத்தாலும் கேட்டுக்க மாட்டாங்க. அந்த ஃபாசில்ஸ் தான் ஃபார் எக்ஸாம்பிள் அட் த ஒரு 3 மில்லியன் இயர்ஸ். ஸோ 3 மில்லியன் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரலோபித்தகஸ்னு ஒருத்தவங்க வராங்க. ஆஸ்ட்ரலோபித்தகஸ் அந்த ஃபஸ்ட்டு 5 மில்லியன் இயர்ஸில் சிம்பான்சி வந்து டைவர்ஜ் ஆகிட்டாங்க, அப்புறம் ஆஸ்ட்ரலோபித்தகஸ் 3 மில்லியன் இயர்ஸில் வராங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோமோ ஹேபிலிஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ ஹோமோ ஹேபிலிஸ்னு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இவால்வ் ஆகுது. ஹோமோ ஹேபிலிஸ்க்கு அப்புறம் ஒரு நியர்லி அரவுண்ட் 1.8 மில்லியன் இயர்ஸ் to 1.5 மில்லியன் இயர்ஸ். சி, நான் எல்லாம் கோட் பண்ணுறது வந்து நாட் 1-2 இயர், மில்லியன் இயர்ஸ். ஸோ 1.5 to 1.8 மில்லியன் இயர்ஸில் நெக்ஸ்ட்டு ஒரு அடுத்த பரிமாண வளர்ச்சி நடக்குது, ஹோமோ இரெக்டஸ்னு ஒருத்தர் வராங்க. அந்த ஹோமோ இரெக்டஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி நம்மளை மாதிரியே இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இஃப் யூ சி, இவங்க தான் அந்த ஃபஸ்ட்டு ஃபயர், அதாவது இந்த நம்ம குக்கிங் பண்ணுறதுக்கு நம்ம இருக்கிற எல், நீங்கள் எந்த விஷயம் வேணால் எடுத்து பாருங்கள், ஈவன் அவர் டைஜஷன், ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஷன் இஸ் அபவுட் பேர்னிங் ஆஃப் ஆர் த நியூட்ரியன்ஸ், கரெக்டாக? அந்த பேர்னிங்கிற ஒரு கான்செப்ட், அந்த சன்லேருந்து வர அந்த பேர்ன், ஸோ திஸ் இஸ் வாட் டிரைவ்ஸ் ஹியூமன் பீங்ஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம கல்ச்சரில் எப்போவுமே அந்த ஃபயர் வந்து வில் ஆல்வேஸ் ஃபார்ம் அ பார்ட், பிறந்தாலும் சரி இறந்தாலும் சரி வி வில் ஹாவ் தட் ஃபயர் ஆல்வேஸ் இன் சம் கல்ச்சுரல் சிம்பிள், எங்கேயாவது வச்சுருவோம். அது ஏன் அப்படின்னா இந்த ஃபயர் தான் ஃபஸ்ட்டு ஒரு அடித்தளமாக இருந்துச்சு, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இந்த இந்த ஒரு மங்கி லெவல் ஸ்டேஜ்லேருந்து ஒரு அடுத்த ஹியூமன் பரிமாண வளர்ச்சி நடக்கிறதுக்கு. ஸோ ஹோமோ எரெக்டஸ் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு ஒரு இந்த ஃபயரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஹோமோ எரெக்டஸ் ஆல்சோ வென்ட் அக்ராஸ் த வேர்ல்டு, அவங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நான் இருக்கிற இடம் சென்னை, அண்ட் பல்லாவரம், பல்லாவரத்தில் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் இஸ் வெரி க்ளோஸ் டு வேர் ஐ ஸ்டே, அண்ட் எவிடென்சஸ் ஆஃப் தீஸ் ஹோமோ எரெக்டஸ் விச் இவால்வ்டு இன் ஆஃப்ரிக்கா மூவிங் அக்ராஸ் த வேர்ல்ட் கமிங் டு இந்தியா அண்ட் அ பிளேஸ் where I am very close to. So, இது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய இது இதுதான் வந்து ஆக்சுவலாக மேஜிக். ஸோ 1.6 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே அந்த அதுக்கான ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் இருக்குது.
பட் ஹோமோ எரெக்டஸில் நம்ம ஸ்டாப் ஆகலை. இதுதான் அந்த அந்த பாயிண்ட். ஹோமோ எரெக்டஸில் நம்ம ஸ்டாப் ஆகலை. அடுத்து வந்து ஒரு ஒரு ரெண்டு டைவர்ஜென்ஸ் நடக்குது. அதாவது ஹோமோ சேப்பியன்ஸ் நம்ம வரோம், இன்னொன்று வந்து நியண்டர் தால்ஸ்னு ஒருத்தவங்க வராங்க. நியண்டர் தால்ஸ் இது ரெண்டுமே ஒரு டைவர்ஜ், அதான் ஒரு ஃபேமிலி வந்து ஸ்ட்ரெயிட்டாலாம் வரலை. அண்ணன் தம்பி அந்த சைடு இருக்காங்க, இந்த சைடு ஒரு தம்பி போயிடுறாரு, அந்த சைடு ஒரு அண்ணன் போயிடுறாரு. ஸோ ஹோமோ சேப்பியன்ஸ் இப்படி போயிடுறாங்க. ஹோமோ நியண்டர் தாலன்சிஸ் அவங்க வந்து ஒரு யூரோப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்காங்க. ஸோ இந்த புக்கில் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெரட் டைமண்ட் புக்கில் அவர் என்ன சொல்கிறார், இந்த சாப்டரில் என்ன சொல்கிறாருன்னா, ஹோமோ நியண்டர் தாலன்சிஸ் வேர் நாட் தேட் டெவலப்டுன்னு சொல்கிறாரு. இந்த சென்ஸ் தட் தே வேர் நாட் ஹேவிங் கல்ச்சுரல் சிம்பிள்ஸ் ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ், நம்மளை மாதிரி ஒரு பெரிய அறிவுபடுத்த ஒரு இதுவாக அவங்க இல்லைன்னு இந்த புக்கில் சொல்கிறாரு. பட் ஆனால் ஜெரட் டைமண்ட் தப்பாக சொல்கிறாரு. ஸோ லேட்டஸ்ட் எவிடன்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் த ரீசன்ட் எவிடன்சஸ், டுமாரோ மேபி அந்த ஒரு புக் இருக்குது கிண்ட்ரட் பை ஒரு ஒருத்தவங்க, ஐ ஃபர்காட் ஹர் நேம், கிண்ட்ரட்னு ஒரு புக் இருக்குது. அந்த கிண்ட்ரட் புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வந்து லேட்டஸ்ட் எவிடன்சஸ் ஆஃப் நியண்டர்தால்ஸ், ஹவு தே ஹேட் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கும் நியண்டர்தால்ன்ற அந்த ஸ்பீஷீஸ்க்கும் வேர் தே ஹேட் த ஹேபிட் ஆஃப் பரியிங் த டெட் பீப்புள், ஹேவிங் கல்ச்சுரல் சிம்பிள்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் தி நெக்லஸஸ்லாம் இருந்துச்சு, அண்ட் ஆல்சோ மெனி அதர் திங்ஸ் ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் ஓல்டு ஆர் நம்மளை மாதிரி இப்போ ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் அந்த அதர் ஸ்பீஷீஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, வி கேர் அபவுட் அவர் ஃபேமிலி ஆர் வி கேர் அபவுட் அதர்ஸ். இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிச்ச ஸ்பீஷீஸ்க்கும் நம்ம ஸ்பீஷீஸ்க்கும் நிறையா இருக்கும். நம்ம தான் வந்து மற்றவங்க யாரோ தெரியாத முகத்துக்கு கூட அன்பு காட்டுற ஒரு ஸ்பீஷீஸ் தான் ஹியூமன் ஸ்பீஷீஸ். அண்ட் இந்த புக்கில் அதுதான் சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஹியூமன் ஸ்பீஷீஸ் வந்தப்பறம் நியண்டர்தால்ஸ் அஸ் ஐ செட் இந்த புக்கில் கொஞ்சம் தப்பாக சொல்லியிருக்காரு. பட் அதான் அது வந்து அந்த டைமில் புக்கு எழுதினப்போ அப்போ அப்படி தான் இருந்துச்சு. பட் நவ் இட் ஹஸ் நவ் மோர் எவிடன்சஸ் ஹவ் கம் தட் நியண்டர்தால்ஸ் வேர் வெரி மச் க்ளோசர் டு ஹியூமன் பீங்ஸ். அண்ட் தட் இஸ் வை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த 2019 யூபிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜி க்வெஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா, தே ஹவ் ஆஸ்க்ட் அ க்வெஸ்டின், நியண்டர்தால்ஸ் ஆர் வெரி க்ளோசர் டு யூரோப்பியன்ஸ்னு ஒரு க்வெஸ்டின் இருக்குது. நம்ம வந்து அதை கமெண்ட் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் வாட் தேர் ஆஸ்கிங், தே வேர் க்ளோசர் ட்ரூ கல்ச்சுரலி எமோஷ்னலி ஃபிசிக்கலி லைட் சேஞ்சஸ் இருந்துச்சு, ஃபேமிலி வைஸ் இன்ஸ்டிடியூட் ஃபேமிலி சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் வைஸ் ரிலீஜியஸ் வைஸ் தே ஹேட் த சிம்பாலிக் ரிலீஜியன் ஆர் கொஞ்சம் அந்த இது இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கும் போது ஹவு கேன் வி சே தட் அவங்க வந்து நாட் தேட் டெவலப் நியண்டர்தால்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு வியூ இருக்குது. பட் இந்த புக்கில் சொன்ன விஷயத்தை நான் வந்து நம்ம அதுதான் புக்கு படிக்கும் போது ஜஸ்ட் லைக் தட் நம்ம சொல்லிடக்கூடாது, அதில் இருக்க தப்பையும் நம்ம பார்க்கணும். ஸோ பட் ஆனால் அதில் எண்ட் ஆகல. ஸோ ஆஃப்டர் திஸ் ஹியூமன் அதுதான் ஹியூமன் பீயிங்ஸ் எவால்வ் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஹியூமன் பீயிங்ஸ் ஆஃப்ரிக்காவில் எவால்வ் ஆகிறாங்க. பட் அங்கே ஸ்டாப் ஆகல. அங்கேருந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 150 to 50 people ஹூ ஆர் சப்போஸ் டு பி த ஆன்சிஸ்டர்ஸ் ஆஃப் ஆல் த பீப்புள் இன் திஸ் வேர்ல்ட். அதை எப்படி நான் சொல்கிறேன்னா, அந்த 150 to 50 people தே மூவ்ட் அக்ராஸ் ஆர் அவே அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. ஸோ அந்த 150 people மூவ்ட் அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா அண்ட் தே ஸ்டார்டட் காலனைசிங் த ஹோல் வேர்ல்ட். ஸோ இந்தியாவுக்கு வராங்க, அண்ட் தென் யூரோப் போகிறாங்க, சைனா போகிறாங்க. ஃப்ரம் சைனா அந்த பெர்ரிங் ஸ்ட்ரெயிட்லேருந்து தே கோ இன் டு அமெரிக்கா அண்ட் த ஹோல் வேர்ல்ட் கெட்ஸ் காலனைஸ்ட். அண்ட் இஃப் யூ கோ பேக் அண்ட் ட்ரேஸ் த எவிடன்சஸ் ஆஃப் ஆல் திஸ், 60,000 years நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா, யூ டேக் த ஜீன் அண்ட் அவர் ஜெனடிக் மேக்கப் ஆஃப் ஆல் த பர்சன்ஸ் ஹூ ஆர் லிவிங் அக்ராஸ் திஸ் வேர்ல்ட், except for Africa, except for people living in Africa, if you take the gene of all others living across in America, Australia, Japan, China, India, எல்லாரோட ஜீனியும் ஒரு பாயிண்டில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து 60,000 years முன்னாடி வச்சிங்கன்னா, இட் இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் தோஸ் 150 people ஹூ மூவ்ட் அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ஆஃப்ரிக்கா ஆர் அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா தியரி. And this is the first chapter, end of first chapter. In the subsequent chapter, நம்ம இன்னும் நிறையா பார்க்கலாம். Thank you.